ஃபில்மி ஃபோக்கஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கான தகவல் கேட்குறதுக்கு எல்லாருமே கேராக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்மளோட சூப்பர் மாடலான மீரா மிதுன் அவர்கள் மேலே 7 கேஸ் போட்டிருக்காங்க. எதுக்கு அந்த 7 கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போவுமே வைரலாக வந்து வீடியோலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் எப்போ பார்த்தாலும் வந்து நிறைய வந்து ஹை பொசிஷனில் இருக்கிறவங்கள வந்து ரொம்பவே அவதூறாக பேசி அதுக்கப்புறம் அவங்களோட ரசிகர்கள்கிட்ட மாட்டிப்பாங்க. இந்த வாட்டியும் அந்த மாதிரி தான் பேசி இப்போ போலீஸ்கிட்டேயே அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 7 கேஸ் போட்டிருக்காங்க அவங்க மேலே. எதுக்கு இந்த கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ சினிமாவில் ரொம்பவே ஹையர் பொசிஷனில் இருக்கவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அவதூறாக பேசின விஷயம் வந்து இப்போ ரொம்பவே நிறைய மக்கள் வந்து கண்டனம் தெரிவித்து அவங்க மேலே 7 கேசஸ் போட்டிருக்காங்க. அதில் 4 கேசஸ் வந்து குற்றப்பிரிவு இதில் வந்து அவங்கள புக் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரத்துலேயே இதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களை விசாரிக்கணும்னு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் நம்மளோட சூப்பர் மாடல் வந்து இதுக்கெல்லாம் ஆசைற மாதிரி இல்லை. இவங்க இன்னுமே நிறைய வீடியோஸ் போகலாம் தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னுமே இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபில்மி ஃபோக்கஸ் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனே சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா நான் ஒரு அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்.